அன்பான மாணவ செல்வங்களே, தற்பொழுது நாம் கற்கவிருக்கும் பாடப்பகுதியானது கணிதம் தரம் 8 அச்சரக்கணித கோவைகள் அலகு 5. இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் 3 தெரியா கணியங்களை கொண்ட அச்சரக்கணித கோவைகளை உருவாக்குவதற்கும், ஓர் அச்சரக்கணித கோவையை ஓர் எண்ணால் பெருக்குவதற்கும், ஓர் அச்சரக்கணித கோவையை அச்சரக்கணித உறுப்பால் பெருக்குவதற்கும், ஒரு அச்சரக்கணித கோவையை சுருக்குவதற்கும், ஒரு அச்சரக்கணித கோவையில் இடம்பெறும் தெரியா கணியத்திற்கு ஒரு எண்ணை பிரதியிட்டு அச்சரக்கணித கோவைகளின் பெருமானத்தை காண்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். மாணவர்களே, 5.1 அச்சரக்கணித கோவைகள் பற்றி கற்போம். ரம்யா, எனது அண்ணன் ரவியின் பையிலுள்ள தொகை எனக்கு தெரியாது. அப்பா தந்த 30 ரூபாய் அதனுடன் கூட்டப்பட்டால் அதனை எவ்வாறு கணித ரீதியாக காட்டுவது? அண்ணனிடம் உள்ள பணம் எமக்கு தெரியாதென்பதால் அதனை தெரியா கணியம் எக்ஸ் என்போம். நீர் கொடுத்த 30 ரூபாயை கூட்டுமிடத்து இங்கு அண்ணனிடம் காணப்படும் பணத்திற்கான கோவையானது x^30 என காட்டப்படும். அவ்வாறெனில் மும்பை ஸ்வீட்ஸ் கடையில் உள்ள சாடி ஒன்றிலுள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதை எவ்வாறு கணித ரீதியாக காட்டுவது பிரியா? சாடியில் உள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை தெரியா கணியம் என்பதால் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். கணிதம் என்பது மிக நீண்ட விவரங்களை குறியீடுகள் அல்லது ஆங்கில எழுத்துக்கள் மூலமாக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் காட்ட முற்படுகின்ற ஒன்றாகும். அந்த வகையில் நீங்கள் பின்வரும் விபரங்களை எவ்வாறு கணிதம் குறிப்பிடும்? உதாரணமாக, ரவியின் பையில் உள்ள தொகையுடன் 30 ரூபாயை கூட்டினால் அல்லது கூட்டுதல், அதனை கணிதம் அதிகமாக இவ்வாறு குறிப்பிடும். a^30 என, ஏ என்பது ரவியின் பையில் உள்ள தொகை என எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதனை நாம் பின்னர் கவனிப்போம் தெரியா கணியம் என கூறலாம். மேலும் ஒன்று, சாடி ஒன்றில் உள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை. இதுவும் எமக்கு அந்த தொகை தெரியாத போது அந்த தொகையை ஒரு ஆங்கில எழுத்துக்களால் நாம் குறித்து கொள்வோம். அதன் தொகையை y என்க, ஏ என்க, பி என்க என்றவாறு குறித்து கொள்வோம். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். இங்கும் என்ன செய்வோம் நாம்? அகலத்தை ஏ எனக் கொண்டால் செவ்வகத்தின் நீளம் 3a எனக் கொள்வோம். மேலும் நீங்கள் எண்கோளங்கள் படிக்கும் போது 5 முழு எண் மடங்குகள் பற்றி படித்திருப்பீர்கள். இங்கு 1 எண் அல்ல, 5 முழு எண் மடங்குகள் என்றால் 5, 10, 15, 20, 25 என்று பல எண்கள் முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அதனையும் கணிதம் இவ்வாறு சுருக்கமாக குறிப்பிடும். சமன் 5 எண், எண்ணிற்கு 1 பிரதியிட்டால் 5 தர 1, 2 பிரதியிட்டால் 5 தர 2, 3 பிரதியிட்டால் 5 தர 3 என்றவாறு மாறிக்கொண்டே இருக்கின்ற பெருமானங்களை குறிப்பிடுவதற்கும் எமக்கு முடியும். இவற்றை மாறிகள் என்றும் சொல்வோம். நாம் தெரியா கணியங்களுக்காக அட்சரங்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக, இங்கு குறிப்பிட்டது போல் பையில் உள்ள பணம் என்ன தொகை என்று தெரியாத போது அதனை தெரியா கணியமாக எடுத்துக்கொண்டு அதனை ஆங்கில எழுத்துக்களால் எக்ஸ் எனவோ, ஏ எனவோ, பி எனவோ, கியூ எனவோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறே ஒரு செவ்வகத்தின் நீளம், நாம் இவற்றை பயன்படுத்தி தொடர்புகளை எழுத வேண்டியுள்ள போது அந்த கணியங்களை ஒரு ஆங்கில எழுத்தாக குறித்து கொள்வது உண்டு. அவ்வாறே மாறிகளையும் நாம் ஆங்கில எழுத்துக்களால் குறித்து கொள்வோம். மாறிகள் எனும்போது சற்று வேறுபடுகின்றது தெரியா கணியத்திலிருந்து. உதாரணமாக, இரட்டை எண்கள் என கூறினால் 2, 4, 6, 8 என தொடர்ந்து செல்லும். இவ்வாறு மாற்றமடைந்து செல்லுகின்ற பல எண்கள் உள்ள போது நாம் அவற்றை மாறி என்ற சொல்லால் பயன்படுத்துவோம். 5 மடங்குகள், எனவே அது ஒரு தொகையான இலக்கங்களை கொண்டிருக்கின்றன, முடிவிலி வரைக்கும் செல்லலாம். எனவே 5 எண் என்பது போல் ஒற்றை எண்கள் 1, 3, 5, 7 இவற்றையெல்லாம் பொதுவாக ஒரு எண் அல்லாது பல எண்கள் இருக்கின்ற போது அதனை நாம் மாறி என குறிப்பிடுவோம். எனவே மாறிகளுக்கும் தெரியா கணியங்களுக்கும் நாம் அட்சரங்களை, அதாவது எக்ஸ், வை போன்ற அட்சரங்களை பயன்படுத்துவது வழமை. ரம்யா, எனக்கு தந்தை
இனிப்பு வாங்கி கொள்ளுமாறு பணம் கொடுத்தார். அப்பணத்தின் 3 மடங்குடன் தங்கை தனக்கும் இனிப்பு வாங்கி வரும்படி 5 ரூபாய் கொடுத்தார். எனின் இத்தொடர்பை எவ்வாறு அச்சரக்கணித கோவையாக கூறலாம்? இங்கு தந்தை தந்த பணம் எமக்கு தெரியாது என்பதால் அப்பெருமானம் எக்ஸ் எனும் தெரியா கணியம் மூலம் காட்டப்படும். அதன் 3 மடங்கை குறிப்பிடுகையில் 3x என காட்டப்படும். அதனுடன் உமது தங்கை தந்த 5 ரூபாயை கூட்டுகையில் 3x/5 எனும் அச்சரக்கணித கோவை பெறப்படும். உம்மிடமுள்ள பணமானது தற்போது 3x/5 ஆகும். அவ்வாறெனின் இங்கு 3x/5 ஆனது ஓர் அச்சரக்கணித கோவையாகும். 3 என்பது குணகமாகவும் இங்கு எக்ஸ் என்பது அச்சரக்கணித உறுப்பாகவும் அமையும். பிரியா, அலகு 2 சுற்றளவு தொடர்பாக நாம் கற்றது ஞாபகம் இருக்கின்றதா? ஆம் ரம்யா, ஒரு தளவுருவின் சுற்றியுள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை சுற்றளவாகும். சதுரத்தின் சுற்றளவுக்கான அச்சரக்கணித எடுத்துரைத்தல் எவ்வாறு அமையும்? சுற்றளவு பி எனவும் பக்க நீளம் எல் எனவும் கொள்வோமாயின் சதுரத்தின் 4 பக்கங்கள் சமன் என்பதால் இங்கு சுற்றளவு பி சமன் எல் சக எல் சக எல் சக எல் என காட்டலாம். எனவே சுற்றளவு பி சமன் 4L என காட்டப்படும். இங்கு 4 என்பது குணகம் எனவும் எல் என்பது அச்சரக்கணித உறுப்பு எனவும் காட்டலாம். அவ்வாறே முன்னர் கற்ற செவ்வகத்தின் நீளம் எக்ஸ் எனவும் அகலம் வை எனவும் கொள்வோமாயின் அதன் சுற்றளவை எவ்வாறு அச்சரக்கணித கோவையாக கூறலாம்? சுற்றளவு எனும் பாடப்பகுதியில் கற்றது ஞாபகம் இருக்கும் என நம்புகிறேன். அதில் செவ்வகம் ஒன்றின் எதிர்பக்கங்கள் சமன் என கற்றோம். எனவே சுற்றளவினை பி எனும் தெரியா கணியத்தால் காட்டும்போது அகலத்தை எக்ஸ் எனும் தெரியா கணியத்தினாலும் நீளத்தினை வை எனும் தெரியா கணியத்தினாலும் காட்டினால் இங்கு அச்சரக்கணித கோவை 2x/2y எனப்படும். இந்த அச்சரக்கணித கோவையை எடுத்துக்கொண்டால் எக்ஸ் 2 பெருக்கப்பட்டுள்ளது அல்லது எக்ஸின் குணகம் 2, வை 2 பெருக்கப்பட்டுள்ளது வையின் குணகம் 2, பின்னர் 2x 2y கூட்டப்பட்டுள்ளது போன்ற விபரங்களை நாம் குறிப்பிட முடியும். எக்ஸை 2 பெருக்கி 2x, வையை 2 பெருக்கி 2y, 2x 2y ஆகியவற்றின் கூட்டுதல் தான் இந்த அச்சரக்கணித கோவையாக அமைகின்றது. மேலதிக அறிவிக்காக மீட்டல் பயிற்சியை செய்வோம்.